வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர். சிக்னல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கால்ஸ் தான். நமக்கு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கால் வருதுல, அதை சிக்னல் மாதிரி நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகும். இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ பை பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுது. ஸோ கேண்டலினுடைய கலர் வந்து ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். அடுத்து அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன், கீழே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா, டெய்லி ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸாகவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ லைவாகவே நமக்கு கால் கிடைக்கும். அந்த கால்ஸை பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாக உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி ஒரு மந்த் அண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகுது. ஃபியூச்சர் சார்ட்டும் இன்றைக்கி ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மாதம் இருக்குல்ல, அதுக்குரிய சார்ட்டும் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகுது. ஏப்ரல் 27th மார்க்கெட் பார்க்குறோம். கரெக்டாக ஒரு 12 o'clock கிட்டக்க இந்த பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் பார்த்திங்கன்னா பை அட் 42,873, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரியது. ஃபஸ்ட் டார்கெட் பாருங்கள், 107 point இருக்குது, 42,980. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 100 point மேலே, செகண்ட் டார்கெட் 200 point மேலே இருக்குது. கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப்லாஸ் லைனும் இருக்குது. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மூமெண்ட் மேலே போகுது, மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா பை காலாகவும், கீழே இறங்குது அப்படின்னா செல் காலாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு 1 minute சார்ட்லேயே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட்னுடைய மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நல்லாவே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன பை கால் ஒரு 1 hour மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ கால் ஜென்ரேட் ஆகி இந்த 1 hour பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அப்படியே ஒரு 30 minutes வந்து மூமெண்ட்டே இல்லை, ரொம்ப டெத்து மார்க்கெட்டாக இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் அப் அண்ட் டவுன் ரேலி போனது, ஃபைனலாக டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.